ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து ஜிபே ஆப்பில் அதாவது கூகுள் பே ஆப்பில் பேங்க் பேலன்ஸை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பேலன்ஸ் செக் பண்ண முடியாமல் குட் நாட் கெட் அக்கௌண்ட் பேலன்ஸ் இல்லைனா குட் நாட் செக் பேங்க் பேலன்ஸ் இந்த மாதிரி எரர் மெசேஜ் காமிச்சுன்னா, அதை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து பேங்க் பேலன்ஸ் காமிக்க வைக்கிறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் மெத்தட் தான். இந்த மாதிரி உங்களுக்கு எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் பே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே உங்களோட ப்ரொஃபைல் அக்கௌண்ட் வலது பக்கம் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் பேங்க் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணுன்னு நீங்கள் எத்தனை பேங்க் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாமே இதில் காமிக்கும். இல்லை நீங்கள் என்ன பண்ணிட்டுனா, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் காமிக்கிறோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேஷ் போட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு மெனு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ரிமூவ் அக்கௌண்ட்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரிமூவ் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கண்டினியூ ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதில் கண்டினியூ கொடுத்துவோங்க. கண்டினியூ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இது ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, மறுபடியும் ஆட் பேங்க் அக்கௌண்ட்னு அதில் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிங்களோ, ஸோ அதே பேங்க் அக்கௌண்ட்டை மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த பேங்கை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் மறுபடியும் கண்டினியூ கொடுத்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டை மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தட் மூலமாக உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் ஷோ ஆகாமல் இருந்தால் கூட இந்த மெத்தடில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து ஷோ ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.